முகத்தில் ஏற்படும் கரும்புள்ளிகள் தழும்புகள் காரணமாக சிலர் இன்டர்வியூகளுக்கு போய் தொழில்கள் எடுப்பதற்கும் பயப்படுகிறார்கள். சில நேரம் இன்டர்வியூகளிலும் செலக்ட் பண்ணப்படாமல் விடுற சந்தர்ப்பங்களும் ஏற்படுகிறது. இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இளைஞர்கள் யுவதிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் முகத்தில் ஏற்படும் கரும்புள்ளிகள் தழும்புகளை எவ்வாறு அகற்றலாம் என்பது சம்பந்தமாக உங்களுடன் சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதன் முக்கியமான காரணங்களாக அமைவது இவர்கள் தாங்கள் வெள்ளையாக வேண்டும் என்பதற்காக நிறைய க்ரீம்களை கடைகளில் வாங்கி ஃபார்மசிகளிலும் காஸ்மெட்டிக் ஷாப்புகளிலும் வாங்கி பூசிக்கொள்வார்கள். இந்த க்ரீம்களில் உள்ள சைடு எஃபெக்டை தரக்கூடிய மேர்க்யூரி, ஆசனிக் போன்ற மிகவும் அந்த கட்மியம் போன்ற பொருட்கள் இவர்களிட தோலை வந்து சுட்டுவிடும். அதனால் கரும் நிறமாக சிலருக்கு ஏற்படுகிறது. இவ்வாறான கரும்புள்ளிகள் ஏற்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? மீண்டும் கொண்டு போய் ஃபார்மசியில் போய் காட்டினுடன் இந்த க்ரீமை வாங்கி போடுங்க, இது சரியாக வரும் என்று சொல்லி ஒவ்வொருவர் க்ரீமாக போட்டுக்கொண்டு இன்னும் அந்த பிரச்சனையை கூட்டி விடுவார்கள். இறுதியாக எங்கள்கிட்ட வந்து சேர்வார்கள் இந்த கரும்புள்ளிகளுடன் உள்ளவர்கள். மற்றது இவர்களுக்கு நாங்கள் என்ன இவ்வாறு நாங்கள் இந்த இதனை ட்ரீட் பண்ணுறோம் என்பது சம்பந்தமாகத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க உள்ளோம். இது ஏன் ஏற்படுதுன்னு சொன்னால், ஒருத்தருக்கு பிம்பிள்ஸ் வந்து அவங்க கேர்ள்ஸுகளுக்கு பாய்ஸுகளுக்கு ஏற்பட்ட உடனே அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த முகத்தை ஒரே நசித்து கொண்டு கிள்ளி கொண்டு அதில் இருக்கிறத அதில் இருக்கிற செயல்களை வெளியில் ஸ்க்வீஸ் பண்ணி வெளியில் எடுத்துக்கொண்டு இவ்வளவு செய்வார்கள். இவ்வாறு முகத்தில் நீங்கள் இவ்வாறு செய்யும்போது அதில் முக்கியமாக அந்த அது அவ்வாறு நீங்கள் விட்டிங்கள்லன்னா பிரச்சனைகள் குறைவு. இவ்வாறு ஸ்க்வீஸ் பண்ணி வரும்போது அதில் இன்ஃப்ளமேஷன் கூடுறது. கூடினுடனே அந்த இடத்துல நிறைய அந்த மெலினோசைட்ஸ் எல்லாம் அதில் ஒன்று சேர்ந்து மெலனினை கூடுதலாக சுரந்து அந்த கருப்பு டாட்ஸ்களாக அவ்வாறு அந்த இடத்துல நீக்க கூடுதலாக இருக்குது. மற்றது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இப்போது காணப்படுவது தான் வைட்னிங் க்ரீம்ஸ் என்று இந்த கடைகளிலும் மற்றது பெரிய நிறைய விளம்பரங்கள் எல்லா மீடியாக்களிலும் போய்கொண்டிருக்கு. அதில் இருக்கிற என்ன இருக்குன்றது கூட அறியாமல் எல்லோரும் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இதை வாங்கி பூசிக்கொள்வதால் நிறைய பேர் எங்கள்கிட்ட வருகிறார்கள். நிறைய மிச்சம் கருப்பாகவே கறி கருப்பாக சில சில இடங்கள் மாறி அதனால் சுடுபட்டு வர ஆக்களிக்காங்க. அது ஒரு ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை. அடுத்த முக்கியமானது இந்த சன்பேர்ன். இந்த சூரிய ஒளி இப்போது இப்போ இந்த காலத்திலெல்லாம் வெரி சனி டேஸ் இதிலெல்லாம் வெளியில் ஒன்றே எந்த விதமான முகத்துக்கு பாதுகாப்பும் இல்லாமல் போனோடனே அந்த முகத்தை வந்து நேரடியாக தாக்குது இந்த சூரிய கதிர்கள். அந்த கதிர்கள் தாக்குறதாலேயும் இவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. மற்றது சிலருக்கு ஹோமோனல் இம்பலன்ஸ், சில நேரம் அவங்க கர்ப்பவதிகளாக இருப்பார்கள், அல்லது அவங்க ஃபேமிலி பிளானிங் டேப்லெட்ஸில் பாவிச்சு கொண்டிருப்பாங்க, அல்லது வயசு போன ஆக்களாக இருப்பாங்க. வயசு போன ஆக்களுக்கு ஹோமோனல்ஸ் எல்லாம் குறைஞ்சி கொண்டு இருக்கும், ஈஸ்ட்ரஜன்லாம் குறைஞ்சி கொண்டிருந்த உடனே அவங்களுக்கு முகத்தில் பெரிய பேச்சுகள் ஏற்படும். அதை சொல்வது மெலஸ்மான்னு நாங்கள் சொல்லுவோம். அது மற்றது சிலருக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதாலேயும் இது தொடர்ச்சியாக முகத்தில் காணப்படுறதுக்கு இருக்குது. இதுதான் முக்கியமான காரணங்களாக காணப்படுவது. மற்றது நாங்கள் பார்ப்போம். ட்ரீட் பண்ணுறதுக்கும் முதலாவது எடுத்த உடனே நாங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஏனென்றால் சிலருக்கு வந்து அவர்கள் போதிய அளவு போஷனை இல்லாதவர்களாக இருப்பார். பிளட் எடுத்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோடனே ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக காணப்படும். அடுத்தது சிலர் சீனி வருத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆக்களாக இருப்பாங்க டயபெட்டிக் மெலைட்டஸோடு. சிலருக்கு தைராக்சின் வந்து தொண்டையில் இருக்கிற தைராய்டு கிளாண்டிலிருந்து சுரக்கிற சுரப்பி போதாமல் இருந்து ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவோம். அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட ஆக்களாக இருப்பாங்க. சிலரை முடியை தொட்டு பார்த்தோன்னே மிச்சம் தின்னான முடியாக இருக்கும், வெரி சாஃப்டான வெரி இதான. மற்றது அது மட்டுமல்ல அவங்களோட முடி கொட்டுப்பட்டு கொண்டு இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு இண்டிகேஷன் எங்களுக்கு இவங்களுக்கு நியூட்ரிஷனல் லெவல் மிகவும் குறையுண்டு. மற்றது நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்குறவங்கள்ட்ட ஸ்கின் டைப் எப்படின்னு பார்ப்போம். முதலாவது சில நேரம் ட்ரை ஸ்கின்னாக இருப்பாங்க, சிலருக்கு வந்து ஒயிலி ஸ்கின்னாக இருக்கும், அல்லது சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், என்னத்தை நாங்கள் போட்டாலும் திடீரென ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் வந்துடும், அதுக்கு எந்த மருந்தும் போட இயலாத ஆக்களாக இருப்பாங்க. ஆகவே இந்த டெஸ்ட்டுகளை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நாங்கள் அடுத்த கட்டமாக இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தொடங்குகிறோம். மற்றது இந்த ஏன் இந்த கருப்பு இந்த டாட்ஸுகள் வருதுன்னு சொன்னால், இதில் வந்து சில நேரத்தில் இந்த சூரிய கதிர்கள் தொடர்ச்சியாக பட்டு கொண்டிருக்கிறதாலேயோ, அல்லது நீங்கள் நான் முதல் சொன்ன மாதிரி முகப்பருக்களை நசித்து இது செய்கிறத்தாலேயோ, அந்த இவ்வாறான இந்த நடவடிக்கைகளால் மெலனின் என்ற பொருள் ஒன்று இருக்குது, அதால் எங்களுக்கு கருப்பு நிறத்தை காட்டுறது. அந்த மெலனினை சுரக்கிற கலங்கள் அதிகமாக அந்த பகுதியில் மட்டும் சுரந்து அதில் ஒரு கிளஸ்டர்ஸாக அந்த இடத்துலேயே மட்டும் இருக்குது.
அது ஒரு ஏரியாவை பிடிச்சிருக்கும் அல்லது டொட் டொட்டாக இருக்கும். அதுதான் இதுக்குரிய முக்கியமான காரியம். அடுத்த காரணம் என்னன்னு சொன்னால், இதை நாங்கள் பார்க்கலாம், இந்த ஸ்கின்னில் சிலருக்கு மேல் தோலில் தான் இந்த பிரச்சனை ஏற்படும், எபிடெர்மிஸ் என்று சொல்லுவோம், ஆக வெளியில் இருக்கிற தோலில். அல்லது சிலருக்கு அதுக்கு உள்ளுக்கு இருக்கிற நடுத்தோலுக்கு போயிடும், அது சொல்லது டெர்மிஸ் உண்டு. இந்த எபிடெர்மிஸில் போய் இருந்தால் எங்களுக்கு சுகமாக்குறது லேசாக நாங்கள் சுகமாக்கி கொள்ளலாம். ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் சொல்கிற மாதிரி செய்து கொண்டு வரக்குள்ள அதை முழுக்கையும் நாங்களுக்கு சுகமாக்கி விடலாம். அந்த டெர்மிஸ் என்ற உள்ள நடுத்தோலுக்குள்ளே போயிருந்த இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 5 to 6 months செல்லும். இது அப்படியே எடுக்கிறதுக்கு முக்கியமாக இந்த க்ரீம்கள் போட்டு கொண்டு வாராக்களுக்கு, மற்றது மெலஸ்மான்னு சொல்லக்கூடிய பெரிய பெச்மாரி பொம்பளைகளுக்கு வரக்கூடியதும் இந்த நடுப்பகுதியில் போயிடும். நடுத்தோல் இருக்கிறதால குறைஞ்சது 5 to 6 months தொடர்ச்சியாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் சரியாக வரும். நான் யூடியூப்பில் பார்த்தேன், சிலர் சொல்கிறாங்க நான் 2 நாளையிலே சுகமாக வரும், ஒரு கிழமையிலே சுகமாக வரும். இதெல்லாம் பொய்யான தகவல்கள். இதுக்காக இந்த சொல்றதெல்லாம் கேட்டு இதுகளை போட்டு திரும்பவும் வீணாக்கி கொள்ளாமல் உங்களோட தோலை. முதலாவது நாங்கள் என்ன செய்யணும், எக்ஸ்ஃபோலியேஷன் செய்யணும் உங்களோட தோலை. எக்ஸ்ஃபோலியேஷன் என்றால் இந்த வெளியில் இருக்கிற இறந்த கலங்கள் அந்த படையை அப்படியே நாங்கள் நீக்கிறத சொல்லது எக்ஸ்ஃபோலியேஷன் உண்டு. அதுக்கு இந்த லேசாக எபிடெர்மிஸ் இதில் இருக்கிறாக்களுக்கு சில க்ரீம்களையும் நாங்கள் எழுதி கொடுத்து இதுகளை பாவிங்க பாய்ச்சிட்டு அடுத்த ட்ரிப்புக்கு வாங்கன்னு சொல்லி நாங்கள் திரும்ப இதை தொடர்ச்சியாக நாங்கள் க்ரீம்ஸ் அதில் போட்டு செய்யலாம். அது கூட வந்து ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து அவங்களுக்கு கெமிக்கல் பீலிங்குன்னு நாங்கள் செய்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு கெதியாக சரியாக வந்துடும். அது ஃபாஸ்ட்டாக 7 மாதம் மட்டும் மிக விரைவாக இதை குணப்படுத்தலாம். அடுத்தது வந்து இன்னொரு சொல், நம்ம கெமிக்கல் ஃபீலிங்னு சொன்னேன்ல, கெமிக்கல் ஃபீலிங்ஸை பற்றி ஏற்கனவே நாங்கள் இதில் ஒரு வீடியோ உண்டு நான் விட்டுருக்கோம். அதோட தரம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு நல்ல பூர்ண ஐடியா உண்டு வரும். அடுத்தது பார்ப்போம், இந்த கெமிக்கல் ஃபீலிங்கில் உள்ளது விரைவாக எக்ஸ்ஃபோலியேஷன் செய்யும். எக்ஸ்ஃபோலியேஷன் என்றால் முகத்திலிருந்து வெளியில் இருக்கிற எல்லா இறந்த கலங்களையும் அப்படியே நீக்கிடும். நீக்கினது பிறகு நாங்கள் அடுத்த இதுகளை பயன்படுத்துறதுக்கு க்ரீம்ஸ்களை நாங்கள் போட்டுதான் பழைய மாதிரிக்கு உங்களோட இதை கொண்டு வரதுக்கு எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். ஃபீலிங்ஸ் எல்லாம் நாங்கள் செய்து இந்த செஷன்ஸில் போய்கொண்டிருக்கும் போது கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, உங்களோட தோல் வந்து வறட்சியாக இருக்கப்படாது. அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம், மாய்ஸ்சரைசர்ஸ் கட்டாயம் உங்களுக்கு போட சொல்லுவோம். நீங்கள் கட்டாயம் ஒரு மாய்ஸ்சரைசர் போடணும். குறைஞ்சது இப்போ இந்த உஷ்ணமான காலமாக இருக்கிறதால குறைஞ்சது ஒரு த்ரீ ஹவர்ஸுக்கு ஒரு தர நீங்கள் மாய்ஸ்சரைசர்ஸ் ஃபேஸுக்கு போட்டுக்கொண்டே இருக்கணும். அடுத்தது உரியது என்ன மாதிரி உண்டு, அவரவருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ணி தள்ளுவோம். அடுத்தது அதுக்கு மேலே நீங்கள் வெளியில் வீட்டுக்குள்ளே ரூமில் உள்ளுக்கு இருந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணினாலும் அல்லது வீட்டிலே நீங்கள் இருந்தாலும் கட்டாயம் நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடணும். அது சன்ஸ்க்ரீன் வீட்டுக்குள்ளே இருக்கிறாக்கள்னா ஒரு 30 உள்பட்ட SPF லெவல், 30 குறைஞ்சது நீங்கள் பாவிக்கலாம். காலையில் சூரியன் உதிச்சு அது மறைகிறதுக்கு இடையில் உடைப்பட்ட காலத்தில், ஏனென்றால் சூரிய ஒளி கதிர்கள் வந்து தெரிச்சு உங்களோட இதுகளில் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்ற ஜன்னலால் உள்ளால் வரும், கதவை திறந்திருக்கிறதால வரும், அப்படி இருக்குது. மற்றது வெயிலே போய் வேலை செய்கிற ஆக்கள் அடி இப்படி போகிற ஆக்களுக்கு 50 மேற்பட்ட SPF வரையுடைய சன்ஸ்க்ரீன்களை நாங்கள் பாவிக்க சொல்லுவோம். இது சம்பந்தமாகவும் நாங்கள் ஏற்கனவே சன்ஸ்க்ரீனை பற்றி ஒரு விரிவான ஒரு வீடியோ இதில் உள்ளது, அதையும் பார்த்து கொண்டீங்கன்னா மிகவும் நல்லது. மற்றது விட்டமின் சி சீரம், இது நாங்கள் இதில் உங்களுக்கு கெமிக்கல் பீலிங் செஞ்சதுக்கு பிறகு விட்டமின் சி சீரம் இதுகளுக்கு போட்ட உடனே அது உறிஞ்சி எடுக்கும். எடுத்த உடனே இன்றைக்கிற தோலெல்லாம் இதில் கொஞ்சம் ஒரு நியூட்ரிஷனை கூட்டும். மற்றது இந்த இதையும் ஆகும். மற்றது இந்த இதை திரும்ப கொஞ்சம் வெள்ளையாக்குறதுக்கு ஏற்ற மாதிரி சில வகையான க்ரீம்ஸ்களும் நாங்கள் கொடுப்போம் பாவிக்க சொல்லி, அதையும் பாவிக்க கொண்டீங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மருந்தாக நாங்கள் சொல்லுவோம். கட்டாயமாக ஒரு டயட், அவங்களோட சாப்பாடு வந்து ஒரு பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும். அதில் நிறைய விட்டமின்ஸுகள் மினரல்ஸுகள் எல்லாம் இருக்கணும். அது போதாமல் இருந்தால் நாங்கள் சிலதுகளை ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுப்போம். மற்ற தண்ணியும் மிக மிக முக்கியமானது. தண்ணியை வந்து நீங்கள் ஒரு 2.5 to 3 liters தண்ணி கட்டாயம் நீங்கள் குடிக்கணும். குடிச்சு கொண்டு இருக்கக்கூடாது, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மிகவும் இதாக இருக்கும். அது இது இவ்வாறு நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்து கொண்டு போக்கல, ஆட்டோமேட்டிக்கலாக லேயர் பை லேயர் அதே வந்து அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கலாக இந்த டீப்பாக மிடில் பகுதியில் உள் தோலில் இருக்கிற அந்த கருப்பு நிறமும் அவ்வாறும் போய்த்துடும். ஆகவே நிறைய பேஷண்ட்ஸுகள் இதனால் நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. இப்படி ப்ரிவென்ட் பண்ணலாமென்று கேட்பாங்க, எங்களுக்கு இப்படி வராமல் இருக்கிறதுக்கு அப்படியாண்டு. இது நல்ல ஒரு கேள்வி. இதில் என்னென்னு சொன்னால், இதில் பேலன்ஸ் டயட், நீங்கள் கட்டாயம் எடுக்கிற உணவுப் பொருட்கள் உங்களோட இதில்
ஒரு பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும். நீங்கள் தண்ணியை போதுமான அளவு குடிக்கணும் குடிக்கணும். மற்றது எக்ஸசைசஸ் தினசரி ஒரு 45 minutes ஆலும் ஒரு வாக்காலும் போயிட்டு வர பாருங்க. அடுத்தவங்களோட உடலில் பருமனை கூட்டாதங்க. மாய்ஸ்சரைசஸும் மற்ற சன்ஸ்கிரீனும் பாவித்து தொடர்ந்து வந்தீங்களா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படாது. இது போன்ற முக்கிய தகவல்கள் அடங்கிய வீடியோக்களை நாங்கள் தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். இதனை பார்த்து நீங்கள் நன்மை அடைவீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இதனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற ஏனைய உங்களோட நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு போய் சேரக்கூடியதாக இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்களை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான வீடியோக்களை நாங்கள் உங்களுக்காக நாங்கள் வெளியிடுறதுக்கு காத்துக்கொண்டிருக்கோம். எல்லோருக்கும் நன்றி. ஹெல்த் இஸ் வெல்த்.